மக்களவைத் தேர்தல்களில் பாஜகவுடன் மட்டும்தான் போக முடியும். பாஜகவுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்களுடன் போவதற்கான மற்றதெல்லாம் குடும்ப கட்சி தானேங்க. இவங்களுக்கு என்ன கூட கொள்கை இருக்குது, அப்போ குடும்பம் பாதிக்கப்படும் போது அப்படி தான் போவோம். அந்த சரத்குமார் இஷ்யூவில் கூட நீங்கள் பாருங்களேன், கட்சிக்குன்னு எதுவும் ஒரு கர்மாந்தனம் இருக்கும்ல, அதை தானே கன்சல்ட் பண்ணணும். மனைவியோட கன்சல்ட் பண்ணி முடிவு எடுக்கிறதுக்கு இது குடும்ப விவகாரம் இல்லை. பூசாமல் அதை எவனும் கேட்கவும் இல்லை, ஒரு ரிப்போர்ட்டர் அதை கேட்கல. குறைஞ்சபட்ச தர்மம் கூட இல்லாத அயோக்கியர்கள் கையில் நாடு மாட்டி சிக்கி சின்ன பினமாகி கொண்டு இருக்குது. லெட்டர்பேடு கட்சி இந்தியாவில் எத்தனை ஆயிரம் கணக்கில் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஒரு 1000 கட்சி இருக்கும் தமிழ்நாட்டில், 1000 கட்சி இருக்கும், ஓட்டு எவ்வளோ? இந்த ஜாதி ஓட்டு வந்துடும்லாம் எல்லோரும் இழிவாக நினைக்காதீங்க, ஜாதிகாரன்லாம் அப்படி போட்டுற மாட்டோம். அருமையான கட்சிங்க பிஜேபி. இந்தியாவில் அப்படி ஒரு கட்சி இருந்ததே கிடையாது, உலகத்திலே அப்படி ஒரு கட்சி இருந்தது கிடையாது. எவனாக இருந்தாலும் மெர்ஜ் பண்ணிட்டேன். ஏங்க ஒரு கட்சி பேச்சுவார்த்தைக்கு வராங்க, அவனை மெர்ஜ் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ண வைக்கிறானா, எவ்வளோ பெரிய கிராதகாரங்களாம் இருப்பானுங்க அவனுங்க, யோசிச்சு பாருங்களேன். சிரிக்கிறோம் நம்ம. சரத்குமாரெல்லாம் கட்சியில் சேர்க்க சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பலவீனமாக எவ்வளோ கேவலமாக போச்சு கட்சின்றது தெரியலையாங்க அவங்களுக்கு. இதை பேசுறதுக்கு ஏதாவது இருக்காங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமணி அவர்கள். மணி சார் வணக்கம். சார், தொடர்ச்சியாக தமிழக அரசியலில் இன்னும் அந்த கூட்டணி என்பது திமுக முடிச்சுட்டாங்க, பட் நான் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி போயிட்டுருக்கு. இதில் பாமக வந்து மாறி மாறி போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை பாமக அடுத்தடுத்து ஸ்டாண்டை மாற்றுறதா தகவல் வர்றது, இது எப்படி இருக்கும்? இல்லை, அவங்க பாமக பிஜேபியோடு தான் போவாங்க, அதுக்கு தான் வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அவர்கள் திமுக அதிமுகவுடன் வருவதற்கு 1%க்கு கீழே தான் வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். அவருடைய கடந்த கால வரலாறை பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் பாஜகவுடன் போவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பது நன்றாக புரியும். என்ன ஒன்று, ஏடிஎம்கேவோட பேசி பிஜேபியோட தங்களுடைய பார்கெனிங்கை அவங்க அதிகப்படுத்துவாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, ரெண்டு எஃப்ஐஆர்ஸ் இருக்குது அன்புமணி மேலே, சிபிஐ எஃப்ஐஆர்ஸ். அதை மீறி அவரால் வந்து போக முடியாது, அதிமுக பக்கம்லாம் போயிட முடியாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அசம்பிளியில் பெருசாக பிஜேபி கண்டுக்காது. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2014 பிஜேபியோடு தான் அவங்க இருந்தாங்க, 2019 பிஜேபியோடு தான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருடமும் அவங்க பிஜேபியோடு தான் இருப்பாங்க. அஸ் லாங் அஸ் பிஜேபி இஸ் பவர் இன் டெல்லி, மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கும் வரையில் பாமகவால் மக்களவை தேர்தல்களில் பாஜகவுடன் மட்டும்தான் போக முடியும். பாஜகவுக்கு எதிரில் இருக்கக்கூடியவருடன் போவதற்கான அரசியல் துணிச்சல் பாமகவுக்கு வரவே வராது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, அந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்க மாவட்ட செயலாளர்கள் வந்து இல்லை, அவங்களுடைய கட்சி இன்ட்ரெஸ்ட் படி நம்ம இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு இருக்கிறதா? கட்சி இன்ட்ரெஸ்ட் படி போகலான்னு எடுக்கிறாங்க, அது ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் படி அது பிஜேபியோடு தான் போயாங்க. கரெக்ட், நல்ல பாயிண்ட். பாமகவில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், பாமகவில் உள்ள அரசியல்வாதிகள் கட்சி நலன் சார்ந்து நமக்கு தமிழகத்தில் எதிர்காலம் வேண்டுமென்றால் நாம் அதிமுகவுடன் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அது உண்மை. அது கட்சி நலன் சார்ந்தவர்கள் யோசிப்பதால் அந்த முடிவு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தலைமை தன்னுடைய நலனை பார்ப்பதால் கட்சி பாஜகவுடன் தான் போக முடியும். இதுதானே குடும்ப கட்சிகளில் இருக்க நெருக்கடியை. கொள்கை வழி சார்ந்த கட்சிகளில் அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு லெஃப்டில் இந்த பிரச்சனை வராதுங்க, இடதுசாரி கட்சிகள்கிட்ட இந்த பிரச்சனை வராது, ஏன் பிஜேபியில் கூட வராதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு கூட ஏதோ ஒரு கொள்கை இருக்குது, அது நாசகார கொள்கையாக இருந்தால் கூட அது ஒரு கொள்கை. மற்றதெல்லாம் குடும்ப கட்சி தானேங்க. இவங்களுக்கு என்ன கூட கொள்கை இருக்குது, அப்போ குடும்பம் பாதிக்கப்படும் போது அப்படி தான் போவோம். அது சரத்குமார் இஷ்யூவில் கூட நீங்கள் பாருங்களேன், அவர் என்ன சொல்கிறாரு, நான் ராத்திரி 2 மணிக்கு என் ஒய்ஃபை கேட்டேன்றாரு. நீ கன்சல்ட் பண்ண வேண்டியது கட்சியோட பொதுக்குழுவை, செயற்குழுவை, ஏதோ ஒரு அமைப்பு இருக்கும்ல, கட்சிக்குன்னு ஏதோ ஒரு கர்மாந்தனம் இருக்கும்ல, அதை தானே கன்சல்ட் பண்ணணும். மனைவியோட கன்சல்ட் பண்ணி முடிவு எடுக்கிறதுக்கு இது குடும்ப விவகாரம் இல்லை. மீம்ஸ் போடுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் எவ்வளோ தூரம் ஒரு அவலமான விஷயத்தை சொல்லிட்டு கடந்து போகிறாரு சரத்குமார். ஒரு சின்ன கட்சி, குட்டி கட்சி, லெட்டர் பேடு கட்சி, சிங்கிள் டிஜிட்டில் தான் வாக்கு வங்கியே இருக்கும். அந்த கட்சி, அந்த கட்சியோட தலைவர், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, சினிமாக்காரர், கட்சி வந்து பிஜேபியோட தொகுதி பங்கீட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகுது. பேச்சுவார்த்தைக்கு தொகுதி பங்கீட்டுக்கு வந்தாக்கோன்னா கட்சியோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க, மெர்ஜ் பண்ணிட்டாரு. மெர்ஜ் பண்ணிட்டு வந்தவர் என்ன சொல்கிறாரு, ராத்திரி 2 மணிக்கு யோசனை வந்தது என் பொண்டாடியை கேட்டேன்றாரு. வெக்கமாக இல்லை இப்படி பேசுகிறதுக்கு? பொண்டாடிக்கிட்ட நீங்கள் 2 மணிக்கு வந்து பேசுங்க, எதை வேணால் பேசுங்க, அது உங்கள் குடும்ப விஷயமா இருக்கணும் அல்லது தனிப்பட்ட விஷயமா இருக்கணும். கட்சி விஷயத்தில் ராத்திரி 2 மணிக்கு அப்போ பொண்டாடிக்கிட்ட கூட ராத்திரி 2 மணிக்கு கட்சி விஷயத்தை பேசலாம். முடிவு எடுக்க வேண்டியது பொண்டாட்டியா செயற்குழுவா, முடிவு எடுக்க வேண்டியது பொதுக்குழுவா பொண்டாட்டியா, முடிவு எடுக்க வேண்டியது அக்கட்சியோட அமைப்பா பொண்டாட்டியா? பூசாமல் அதை எவனும் கேட்கவும் இல்லை, ஒரு ரிப்போர்ட்டர் அதை கேட்கல. ஏங்க ராத்திரி 2 மணிக்கு ஒய்ஃப்கிட்ட கேட்டேன்றீங்களே, கட்சி முடிவை எப்படிங்க ஒய்ஃப் எடுப்பாங்கன்னு ஒருத்தன் கூட கேட்கல. அவர் சொல்லிட்டு கடந்து போகிறார், அவர் யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ நேற்று மோடி வரும்போது அப்படியே டிப்டாப்பா நல்லா செலவை செஞ்சு வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுன்னு உடனே சொல்கிறார். ஒரு நாள் ஷோ ஆப்பர்ச்சுனிட்டி, அதோட முடிஞ்சு போச்சு கதை. அவள் தான், அவர் எந்த நிர்பந்தத்துக்காக போனார் என்னன்றதெல்லாம் வேறு கதை.
அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம். அவருக்கு நிர்பந்தம் இருக்குது, கடுமையான நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவர் போயிருக்காரு. அதனால் அது விடுங்க, அதை நம்ம அது பெரிய அவரை பற்றி பேசுகிறதே நமக்கு நேரம் விரையும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான முடிவுகளை கட்சிகள் எப்படி எடுக்கின்றன, குடும்ப நலன் சார்ந்து தன் சுயநலன் சார்ந்து இவங்க எடுக்கிறாங்கன்னா, அது முழுக்க 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 குடும்ப கட்சிகள். 2G எப்படிங்க கலைஞர் வந்து திமுகவோட போனார், காங்கிரஸோட போனார், மார்ச் 5ஆம் தேதி ரொம்ப வீராவேசமாக 2011 சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு காங்கிரஸுடன் உறவில்லை, நாங்கள் தனியாக போகிறோம், 3 சீட்டு காங்கிரஸ் கூட கேட்டு நிர்பந்தப்படுத்து கூட்டணி முறிந்ததுன்னு அறிவிச்சிட்டாரு. மார்ச் 5, 2011 மார்ச் 7 திங்கட்கிழமை ராத்திரி 10 மணிக்கு அன்னைக்கு மத்திய அமைச்சர்களாக இருந்த தயாநிதி மாறனையும் நம்முடைய முக அழகிரியும் சோனியா காந்தி 10 மணிக்கு கூப்பிட்டு 10:30 வரைக்கும் பேசினாங்க, பேச வேண்டிய விதத்தில் பேசினாங்க. அடுத்த நாளே கலைஞர் இறங்கி வந்தார், 3 சீட்டை கூட கொடுத்தார். இது எப்படி நடந்தது, எப்படி நடந்தது? அதுக்கு அடுத்த 2வது மாதம் கனிமொழி சிறைக்கு போனார், 2G 6 மாதம் சிறையில் இருந்தார். அப்போ கட்சிகள் அரசியல் ரீதியிலான முடிவுகளை குடும்ப கட்சிகள் குடும்ப நலன் சார்ந்து தான் எடுக்கும். சரத்குமாராக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம், மற்ற XYZ கட்சிகளாக இருக்கலாம், இந்த கட்சிகள் குடும்ப நலன் சார்ந்து தான் எடுக்க முடியும். திஸ் ஹோல்ஸ் ஃபார் பாமக. நீங்கள் பாமகவை கேட்டதால் இந்த விரிவான பேக்ரவுண்டோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லை அப்படின்ற நிலைப்பாடு, அவங்களை எதிர்க்கணுன்ற நிலைப்பாடுக்கு எடப்பாடி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு டாக் போயிட்டே இருக்கும்போது, அவங்களுடைய ரெட்டலை சின்னத்துக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு டாக் உள்ளே வருது. தேர்தல் ஆணையத்துலேருந்து ஒரு புதுசாக ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்றது, இது வந்து ஒரு சாதாரண நடைமுறை தானா இல்லை அழுத்தம்? அது ஐ டோன்ட் நோ. டெல்லி ஹைகோர்ட்டில் மேட்டர் இருக்குது, இன்றைக்கி ஏதோ ஜட்ஜ்மெண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்க சனிக்கிழமை, இப்போ இன்றைக்கி என்ன தேதி, 16ஆம் தேதி, ஏதோ புகழேந்தி போட்ட கேஸில் OPS கூட இருக்கார், பெங்களூர் புகழேந்தி, அவர் போட்ட கேஸில் வருதுன்றாங்க, தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. ஐ திங்க் சின்னத்தை முடக்கிறதுலாம் ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்கும், ஏன்னா அது எடப்பாடிக்குன்னு அந்த சின்னத்தை அலாட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இந்த 11th hour முடக்கிறாங்கன்னா அது நிச்சயமாக வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயந்தான். அப்போ தமிழ்நாடு அரசியல்களும் இன்னும் கந்தரகோலமாக மாறிப்போகும். எல்லா அரசமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளும் இன்று பாஜகவின் காலடியில் விழுந்து கிடக்கின்றன. அதனால் இந்த நாட்டில் எது வேணால் நடக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் பாஜகவின் விசுவாசிகள். அமித்ஷா அவங்க வந்து 1 குட்டிக்காரனும் போட சொன்னால் 3 குட்டிக்காரனும் போடுவாங்க, அத்தகைய தன்மை கொண்ட அதிகாரிகள், எந்த ஒரு சுயத்தன்மையும் இல்லாத முதுகெலும்பு இல்லாத அதிகாரிகளைத்தான் இன்று அவர் போட்டிருக்கிறார். அதனால் எலெக்ஷன் லட்சணத்தில் நடக்கும்போது நமக்கு தெரியல. அதனால் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸுமே கொலாப்ஸ் ஆகிருக்கும்போது நம்முடைய லாஸ்ட்டு ஹோப் சுப்ரீம் கோர்ட், அது எத்தனை நாளைக்கும் தெரில. அதனால் இந்த ரெட்டைல கேஸில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்தோன்னா இட்ஸ் வில் பி வெரி சேட். இல்லை, இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸோட பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா சார்? ஆமாங்க, நீங்கள் முதல்ல ப்ராசஸ்லேருந்து ஏங்க அவன் சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க வெளியில் எடுத்தாங்க. கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டர் சொல்லுது, தலைமை நீதிபதி, பிரதம மந்திரி, தலைமை நீதிபதி, எதிர்கட்சி தலைவர்னு சொல்லுது. எதிர்கட்சி தலைவர்னால் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லீடர்னு. சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிட்டு மினிஸ்டர் இன்னொரு தன்னோட ரெப்ரஸன்டேட்டிவ் போடுறோம்னா 2:1னா அதுக்கு நீயே போட்டு போகலாமே, அது எதிர்கட்சி தலைவர் எதுக்கு? குறைஞ்சபட்ச தர்மம் கூட இல்லாத அயோக்கியர்கள் கையில் நாடு மாட்டி சிக்கி சின்னபீனமாகி கொண்டிருக்கிறது. முதல்ல தேர்தல் ஒழுங்காக நடக்குதான்னு பாருங்கள். மிக கடுமையானது ஒரு நெருக்கடியை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. சார், அப்படியே பார்த்தோம்னா பிஜேபி வந்து, சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சரத்குமார் ஏதோ ஒரு விஷயத்தில் போகிறாரு, அந்த பக்கம் டிடிவி OPS வந்து இப்போ பேசுகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, அதில் ஒரு முரண்பாடாக நேற்று பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கலைன்னு சொன்னாலும் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டில் போயிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு எதிராக அவங்க பிஜேபி இன்னும் கொஞ்சம் பலம் பெற்றுக்கிட்டே வராங்க அப்படின்ற அந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். என்னங்க ஓட் ஷேர் இருக்குது அவங்களுக்கு? நீ 900 கட்சி வச்சுக்கலாம், லெட்டர் பேடு கட்சி இந்தியாவில் எத்தனை 1000 கணக்கில் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 1000 கட்சி இருக்கும் தமிழ்நாட்டிலே, 1000 கட்சி இருக்கும், ஓட்டு எவ்வளோ இருக்கும்? ஓராசிரியர் பள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஓர் உறுப்பினர் கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில் நிறையா. சீரியஸாக சொல்கிறேன் ராஜா, OPS பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவர் இன்னும் நிரூபிக்கலை இல்லை சார், தென் மாவட்டத்தில் அவருக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜாதி ஓட்டு வந்துடும்லாம் எல்லாரும் இழிவாக நினைக்காதீங்க, ஜாதிகாரன்லாம் அப்படி போட்டுற மாட்டான், அப்படிலாம் இல்லை, ஜாதிகாரன் தான் சொந்த ஜாதிகாரெல்லாம் ஓட்டு போட்டுற மாட்டான். கலைஞர் எவ்வளோ பெரிய தலைவர், அவரை விமர்சிக்கிறவங்க கூட அவரோட ராட்சச மூளையை வந்து மதிப்பான், அப்பேற்பட்ட ஒரு அரசியல் தலைவர். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய தவறுகளை செஞ்சுருக்கார் தெரியுமா? 2001 ஜாதி கட்சியெல்லாம் சேர்த்து எலெக்ஷன் சந்தித்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2001 ஜெயலலிதா ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க,
ஜெயலலிதா அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் அப்புறம் தலித் பார்ட்டிஸு முஸ்லீம் பார்ட்டிஸு ஐயோ எம்எல்ஏ இவங்க எல்லோரும் ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா பிஜேபியோட கலைஞர் இருக்கிறதால அன்டச்சபிள் ஆகிட்டார். கலைஞர் தீண்டத்தகாதவரை எல்லாம் அங்கே ஓட்டாங்க. அப்போ என்ன பண்ணார் தெரியுமா கலைஞர், குட்டி குட்டி கட்சி ஜாதி கட்சி எல்லாம் அந்த ஜாதி இந்த ஜாதி அவன் இவன் எல்லோரும் சேர்த்து வாரி வாரி விட்டார். அஞ்சு சீட்டு கேட்டால் பத்து சீட்டு கொடுப்பார், ஃபுல்லாம் கொடுத்தாரு. நம்ம இவர் இருக்கார்ல கிருஷ்ணசாமி, ஒரு கேலி கூத்து நடந்தது, பத்து சீட்டு கொடுத்தார் அவருக்கு. அவர் என்ன பண்ணார், எட்டு சீட்டு கேண்டிடேட் போட்டார். ஒம்பதாவது சீட்டுக்கு கிருஷ்ணசாமி கேண்டிடேட்டை போட்டார், அவரே நின்றுட்டார். பத்தாவது சீட்டுக்கு ஆள் இல்லை, அவரே நின்றுட்டார் பத்தாவதுல. ஆமாங்க, இந்த ஜனநாயக அற்புதம்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததுங்க 23 வருஷத்துக்கு முன்னால். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தீங்களா அப்போ? இல்லை தான், ரொம்ப சின்ன பையன், 2001 படிச்சுட்டு இருந்தீங்க, 11 வயசு. வெரி குட், ஸ்கூலில் இருந்திருப்பீங்க. நாங்கள்லாம் பார்த்தோம் அந்த ஜனநாயக திருவிழாவை, நாங்கள்லாம் பார்த்தோம் பத்து சீட்டு. ஏன்னா அவங்க 1999 மூப்பனாரோட இருந்தாங்க. மூப்பனாரோட இருந்து 2001 மூப்பனார் இந்த பக்கம் போனோன்னா ஜெயலலிதா கிருஷ்ணசாமியை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் அந்த பக்கம் இவர் இந்த பக்கம் வந்தார், கலைஞர்கிட்ட வந்தார். இத்தனைக்கும் அது எவ்வளோ பெரிய தப்பை பண்ணார்னா, மாஞ்சோலை தொழிலாளர்கள் துப்பாக்கி சூடு புதிய தமிழகம் பெரிய அளவில் அந்த இயக்கமாக எடுத்தது. கலைஞர் பீரியடில் தான் அந்த துப்பாக்கி சூடு நடந்தது. அது சம்மந்தமாக எடுத்த டாக்குமெண்ட்ரிஸை கூட திரையிட விட முடியாமல் கலைஞரோட போலீஸ் வந்து அராஜகம் பண்ணிச்சு. அந்த கருணாநிதி கலைஞரோட திமுகவோட போய் கிருஷ்ணசாமி சேர்ந்தார். புதிய தமிழகம் பிஜேபி திமுக குட்டி குட்டி ஜாதி கட்சிங்க, அதில் நம்ம புதிய தமிழகமும் ஐக்கியமாச்சு. பத்து சீட்டு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, 8 தொகுதிக்கு அனௌன்ஸ்டு, 9வது தொகுதிக்கு அவர் கேண்டிடேட்டு, 10வது தொகுதிக்கு தேடி தேடி பார்த்தார், அவரே நின்றுட்டார். 10 சைபர் அந்த மாதிரி தான் இப்போ பிஜேபி கூட இருக்க போகிறது. இப்போ ஓபிஎஸோட நிலை தான் என்ன சார்? இப்போ அதிமுக ஒரு நிலையும் இல்லைங்க. அவர் வந்து அவரை கொண்டு வந்து கட்சியை மெர்ஜ் பண்ணுன்றாங்க பிஜேபி. கட்சியை பிஜேபி கிட்டே இருக்க இப்போ பெரிய தெளிவாக இருக்காங்க பிஜேபி. சரத்குமார் நடந்ததெல்லாம் அதான், இந்த பேச்சுவார்த்தைக்கு நீ அவனாவது போனான்னா அவனை மெர்ஜ் பண்ணுன்றது. சம்மந்தம் பண்ண போனால் ஏதோ பண்ணுவான்னு அந்த மாதிரி தான் பிஜேபி. அருமையான கட்சிங்க பிஜேபி. இந்தியாவில் அப்படி ஒரு கட்சி இருந்ததே கிடையாது, உலகத்திலே அப்படி ஒரு கட்சி இருந்தது கிடையாது. எவனாக இருந்தாலும் மெர்ஜ் பண்ணு. ஏங்க ஒரு கட்சி பேச்சுவார்த்தைக்கு வராங்க, அவனை மெர்ஜ் பண்ணிட்டேன்னு அனௌன்ஸ் பண்ண வைக்கிறானா, எவ்வளோ பெரிய கிராதகாரங்களாம் இருப்பானுங்க அவனுங்க. யோசிச்சு பாருங்களேன், சிரிக்கிறோம் நம்ம. இல்லை மணிசார் நச்சான்ற கொடுத்த கட்சி பிஜேபி நல்ல கட்சி தான். இதான் உண்மையிலேயே இதை எடுத்து இதை மட்டும் எனக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் சுற்றினு இருக்கானுங்க. அவன் இதை மட்டும் கட் பண்ணி போடுவான், நான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்னு. அவன் பேச்சுவார்த்தைக்கு வராங்க, ஒரு கட்சி பேச்சுவார்த்தைக்கு வரான். அது ஒரு உறுப்பினர் கட்சி, ஓராசிரியர் பள்ளி மாதிரி அது ஒரு ஓர் உறுப்பினர் கட்சி. அவர் கட்சி விஷயத்த ராத்திரி 2 மணிக்கு பொன்னாடி கேட்டு முடிவு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி அது. அவர் பேச்சுவார்த்தைக்கு வர்றார். வெளியில் தொண்டெல்லாம் நிற்கிறான், ஒரு தொண்டை மேடையில் ஏறி கத்துவான் தெரியுமா? பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு கத்துவான். எவ்வளோ பேர் உனக்கு ஏமாத்திருக்கானுங்க பாருங்கள். அவன் பேச்சுவார்த்தைக்கு வராங்க, 4 சீட்டு கேட்டால் 2 சீட்டு கொடுப்பான், இல்லை ராஜ்யசபா கொடுப்பானோ, இல்லை இதயத்தில் இடம் கொடுக்குறானோ, ஏதோ ஒன்று செய்வான். அதுக்கு ஒப்பந்தம் கழுத்தாகும். இவன் என்ன பண்ணிட்டான், வெளில வந்து கட்சியை மெர்ஜர்ன்ட்டான். நான் ஸ்டாப் காமெடி ராஜா, நான் சொல்லுவேன்ல, சிரிப்பொலி ஆதித்யாகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை ஒரு 2 மாதம் நிறுத்திடுங்க. நியூஸ் சேனலை பாருங்கள், இலவசமாக உங்களுக்கு நகைச்சுவை காட்சிகள் 24 மணி நேரம் அரங்கேறும். குடும்ப கட்சிகள், பாமகவை பற்றி கேட்டிங்கள, குடும்பங்களுடைய நலன்களே பிரதான நோக்கமாக கொண்ட கட்சிகள் இதுபோல் சிக்கி சின்னபின்னமாவது தவிர்க்க முடியாதது. பிஜேபி யாருக்கும் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. நான் மட்டும்தான் ஆளணும் வாழணும், மற்றவெல்லாம் என் காலு கீழே உட்காரணும்னு சொல்கிறான், ஓப்பனாக சொல்கிறான். ஆனால் என்ன பண்ணுறேன், சிவசேனாவே ஊதி தள்ளிட்டாங்க அவன். சரத்குமார் பாமகலாம் எந்த மூலைக்குங்க? எவ்வளோ பெரிய கட்சிங்க சிவசேனா. மகாராஷ்டிராவில் பிஜேபி சிவசேனாவுக்கு பார்ட்னரு, சிவசேனாவுக்கு கீழே 4 படி கீழே. 95 சிவசேனா கவர்மெண்ட் வரும்போது சிவசேனா முதலமைச்சர் மனோகர் ஜோஷி, பின்னால் பார்லிமெண்ட் ஸ்பீக்கராக இருந்தார் வாஜ்பாய் பீரியடில், மத்திய அமைச்சராகவும் இருந்தார், இப்போ இறந்து போயிட்டார் ஒரு 10 நாள் முன்னால். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது, சிவசேனா முதலமைச்சராக இருக்கும்போது பிஜேபி துணை முதலமைச்சருங்க. பால் தாக்கரே இருக்க வரைக்கும் நம்பர் 2 தான். அந்த சிவசேனாவை உடைச்சாங்க, சுக்கல் சுக்கலாக உடைச்சாங்க, அதை மொத்த கட்சி அழிந்து போட்டாங்க. 54 பேரில் 42 பேர் அழிஞ்சுட்டான். என்சிபியில் வந்து சரத்பவாரும் ஒரு பொண்ணு தவிர மற்ற அத்தனை பேரும் அங்கே போட்டான்.
ஆனா போயிட்டு வந்து வாரத்துல நாலு நாள் ஒரு வீட்டுல உட்காந்து தீ சாப்பிடறான். கேட்டா அரசியல் வேறையும் குடும்பம் வேறையும். சரத்பவார் என்ன பண்ணாரு, இது அவரை சேர சொன்னாங்க, அவர் சேர முடியாது முடியாதுன்றாரு. சரி, கட்சியை வழி அனுப்பிட்டாரு. கேட்டா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. அதாவது நினைத்தே பார்க்க முடியாத ஜனநாயக அற்புதங்கள் இன்று இந்திய அரசியலில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. நிதிஷோட ஒரு சீட்டு வந்து இந்த தடவை பிஜேபி அதிகமாக இருக்குன்னு ஒரு தகவல். அது பெரிய விஷயமே இல்லைங்க. அது பீகாரில் என்னங்க அது நடக்க போகுது. நிதிஷ் வந்து அவர் வந்து கேவலமான ஜென்மமாக மாறிட்டார். ஏங்க ஒருத்தர் அஞ்சு தடவை அங்கே கட்சி மாறுவான், அஞ்சு தடவை எப்படியோ ஒருத்தர் மாறுவான். அப்போ அவனை சேர்த்துக்கிறானுங்களே, ரெண்டு தடவை இவன் சேர்த்தான், ரெண்டு தடவை அவன் சேர்த்தாலும் இவனுங்களை ஏதாவது அடிக்கிறது. இவ்வளோ வீராவேசம் பேசுகிறானுங்களே இந்தியா அலையன்ஸில். அவன் அஞ்சாவது தடவை மாறினதை வச்சு அவனை ஏகடியம் பண்ணுறீங்க, நக்கல் பண்ணுறீங்க, இல்லை பிஜேபி போயிட்டான். நாலாவது தடவை அவங்ககிட்ட உங்ககிட்ட ஓடி வந்தான்ல, அப்போ இனிச்சுதா? அப்போ யாருக்கும் வெட்கம் இல்லை அரசியலில் இல்லையா? அவனை மட்டும் எதுக்கு சொல்கிறீங்க? அவன் எல்லோரும் மிஞ்சிட்டான், அவ்வளோதான். பிஜேபி எல்லோரும் மிஞ்சி போயிட்டான். எங்கள் சரத்குமாரெல்லாம் கட்சியில் சேர்க்க சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பலவீனமாக எவ்வளோ கேவலமாக போச்சு கட்சின்றது தெரியல. அங்கே உங்களுக்கு இதை பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்காங்க. ஏங்க ஒரு பாமகவை நீ மெர்ஜ் பண்ணுறனா கூட சரிங்க, ஒரு தேமுதிக மெர்ஜ் பண்ணுறனா கூட சரிங்க, ஏதோ அவனுக்கு 0.5% 1% 4% பாமகவுக்கு 4% ஓட்டுருக்குங்க. பெரிய கட்சிங்க, அந்த மாதிரி கட்சிங்க மெர்ஜ் ஆச்சுன்னா ஓகேங்க. லெட்டர் பேடு பார்ட்டிங்க அது. சரி, இது அதிமுக தானே சார் பண்ணுறாங்க. இப்போ அந்த பக்கம் அவர் மன்சூர் அலிக்கான கொண்டு வராங்க, இவர் ஒரு கேவலமான சினிமாங்க. அது அவர் கேபி முனுசாமி பண்ணது ரொம்ப தப்புங்க. எடப்பாடியார் ஏன் இதை அனுமதிக்கிறாருன்னு தெரியலங்க. ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சி மன்சூர் அலிகான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது. நேற்று ராத்திரி ஒரு நியூஸ் வந்தது, மன்சூர் அலிகான கட்சி தலைவர் பதவியிலிருந்து கட்சி நீக்கிடுச்சுங்க. போடு, நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா இங்கே டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் சாப்பிட்டு மன அழுத்தம் குறையில, பிபி சுகர்லாம் அதிகமாகுதுன்னா கவலைப்படாதீங்க. ஒரு 2 மாதம் இந்த நியூஸ் சேனல்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலே அந்த மன அழுத்தம் நல்லா குறைஞ்சி நீங்கள் வந்து இயல்பாக மூச்சு விடுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். யாருக்கும் வெட்கம் இல்லைங்க. அந்த ஸ்டாண்டர்டைஸ் குறைஞ்சிருச்சா சார் அதிமுகவுடைய? அதிமுகவோட ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, கடைவெறித்தேன் கொள்வார் இல்லைன்ற நிலை தான் இப்போ அதிமுகவுக்கு. ஏன்னா குட்டி குட்டி கட்சிகள் எல்லாரையும் அவன் இழுத்து போட்டான் பிஜேபி. இவர் ஏதாவது ஒரு மெகா அலையன்ஸ் இருக்குன்னு காட்டணும்னு விரும்புகிறாரு, வரமாட்டேன்றாங்க. ரெண்டு பிளேயர்ஸ் முக்கியங்க, பாமகவும் தேமுதிகவும். தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இல்லைன்னா கூட வந்து ஒரு பெர்செப்ஷன் வைஸ் தேமுதிகான்னு ஒரு கட்சி இருக்குது. ஒரு காலத்தில் பெருங்காயம் இருந்த டப்பா, அதனால் வந்து தேமுதிக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு பர்செப்ஷன் ஒரு தோற்றம் இருக்கும். பாமக உண்மையிலே ஒரு பெரிய கட்சி, பெரிய கட்சின்னா பெரிய கட்சிகளுக்கு அடுத்த நிலையில் இருக்க கட்சி, ஒரு 4-5% வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய கட்சி. இட்ஸ் அ சீரியஸ் பிளேயர், நோ டவுட். இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு ஃபைனலைஸ் ஆகிடும், மற்றதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அது இழுபறியிலே ஓடிட்டுருக்குது. பாமகவை பொறுத்த வரைக்கும் இவங்க பிஜேபியோடையும் பேசுகிறாங்க, ஏடிஎம்கேடையும் பேசுகிறாங்க. நடுப்பு ஒரு 4 நாளைக்கு முன்னால் இப்போ எடப்பாடியார் சொன்னார் தெரியுமா, நான் பாமகவுடன் பேசவில்லைன்னு சொன்னார். அது எதுக்கு தெரியுமா, பிஜேபி கொடுக்குற மெசேஜ். இது மாதிரி என்ன காமிச்சு அவங்க உங்ககிட்ட நிறைய சீட்டு கேட்குறாங்க, கொடுத்துடாத, நான் பேசலன்னு. இதை கலைஞர் செய்வார், 2001 கலைஞர் செஞ்சார். பாமக இழுபறியில் இழுத்துட்டுருக்கும்போது பாமகவுடன் நாங்கள் பேசவில்லைன்னார். ஜெயலலிதா கொடுக்குற மெசேஜ், இது மாதிரி என்ன காமிச்சு உங்ககிட்ட சீட்டு கேட்போம், கொடுத்துடாத. அதை தான் எடப்பாடி பண்ணுறாரு. இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து இந்த எலெக்ஷனில் அவங்களுடைய ஈடின்ற ஒரு இதை வச்சு தான் இதெல்லாம் செட் பண்ணுறாங்கன்னு தொடர்ச்சியாக வருது. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அலையன்ஸ் முதற்கொண்டு இப்போது தமிழ்நாட்டில் நடக்கிற முதற்கொண்டு ஈடி, எஸ் இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றும் அவங்களுக்கு இப்போ ஈடியை வச்சு பெருசாக ஒன்றும் எடப்பாடியை பண்ணிடலாம்னு நினச்சாங்க, முடியல. இனிமேல் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எலெக்ஷனில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே ஈவன் இஃப் ரெட்டையில சின்னத்தை முடக்கினா கூட அவங்க பிஜேபியோட சத்தியமாக போக மாட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இனிமேல் ஈடியை வச்சு எலெக்ஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அலையன்ஸஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க வேறு கால்குலேஷனை எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஒரு நப்பாசம் அவங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் நேற்று இந்த மோடி கலந்துன கூட்டத்தில் மேடையில் ஏறுவாங்கன்னு பார்த்தாங்க, ஏறலை. ஏன்னா அவங்க எலெக்ஷனு வரைக்கும் இன்னும் ஒரு இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வருது, தமிழ்நாடு எந்த ஃபேஸில் வரப்போகுதுன்னு தெரியல. நமக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸா இல்லை லா மிடில் ஃபேஸா லாஸ்ட்டு ஃபேஸான்னு. ஒருவேளை நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து மிடில் ஃபேஸ்லேயோ லாஸ்ட் ஃபேஸ்லேயோ வருதுன்னா இந்த 1 மாதத்தை பயன்படுத்தி ஏடிஎம்கே இழுக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஏடிஎம்கேவோட ஒரு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க பிஜேபி. அவங்க எல்லா ஸ்டேட்லேயும் காய ரொம்ப கிளவராக நகர்த்துகிற பிஜேபி தமிழ்நாட்டில் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, எடப்பாடியை கடைசி நேரத்தில் இழுத்தலான்னு நினச்சாங்க. அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார்னு அவங்களுக்கு தெரியல. சர்ப்ரைசிங் அது. இன்றைக்கி வந்து திமுகவுக்குள்ளேயே எடப்பாடி இவ்வளோ உறுதியுடன் இருப்பது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவங்க அதை வெளியில் காமிச்சிக்கல. பிஜேபி அதிமுக உறவு உடைந்ததில் திமுகவுக்கு பெருத்த கோபம் இருக்கிறது. ஏன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அதிமுக பக்கம் நகருது.
அந்த கோபத்தில் தான் நம்முடைய முதலமைச்சர் கூட அதிமுகவையும் பிஜேபியும் இழுத்து வைத்து பேசுகிறார். எங்கே நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்க, எதுக்குங்க அதிமுகவை முதலமைச்சர் விமர்சிக்க வேண்டும்? மோடியை தான், மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன், அவர் தான் நான் மோடியை எதிர்த்து பிஜேபி ஏற்று தனியாக களங்காண்டேன்ட்டார்ல. நீங்கள் அதிமுகவை பாராட்டணும், பாராட்ட வேண்டாம், அது உங்களால் முடியாது, தொடாமல் இருக்கலாம்ல. இழுத்து வச்சு ரெண்டு பேரும் உறவில் கள்ள உறவில் இருக்காங்கன்னு பேச வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன வந்தது? நான் சொல்கிறது புரியுது இல்லையா? சிறுபான்மையின வாக்குகள் குறிப்பிட்ட சதவீதத்தை எடப்பாடியார் திமுக பக்கம் இருந்து தன் பக்கம் அதிமுக பக்கம் இழுத்து வந்து விட்டார். எஸ்டிபிஐ மட்டும் இல்லை, பொதுவாகவே அது திமுகவுக்கு மிகுந்த சினத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்றுபட்ட பாஜக அதிமுக உறவு என்பது தனக்கு லாபம் என்று திமுக நினைக்கிறது. ஏனெனில் சிறுபான்மையின வாக்குகளை மொத்தமாக தான் அள்ளி விடலாம். தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையின மக்களின் மொத்த குத்தகைதாரர் திமுக அல்ல, அப்படி ஒரு தோற்றம் பல பேருக்கும் இருக்கிறது, அது தவறான தோற்றம். சரி, இதில் வந்து இப்போ நவாஸ்கனி வீட்டில் அவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் வேட்பாளர் வீட்டில் நடக்குது, அவருடைய இதில் ஈடி வர்றாங்க. என்னைக்கு? நேத்தா? ஆ, நேத்து தான். அது நிறைய பேர் வீட்டுக்கு வரும், எதிர்கட்சி இருந்தால் வரும், நீ ஆளுங்கட்சியானா வராது. அல்ல, எதிர்கட்சி வீட்டுக்கும் வராங்க. இது இதே அரசியல் தான். இங்கே வந்து ஈடின்ற இப்போ ஒரு ஒரு இதை காட்டுறாங்க அப்படின்றது மாதிரி எடுத்து, ஈடின்றது ஆயுதத்தை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம், இந்த தேர்தலில் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும். ஏன்னா இப்போ நேற்று பார்த்தோம், கவிதா பிஎஸ்ஆர் கட்சியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளே பண்ணுறாங்கல்ல சார், அது அதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, தெரிஞ்ச விஷயம் தானே ராஜா, 10 வருஷமாக அது நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக மோடி 2.0 ரொம்ப அதிகமாக நடக்குது. எதிர்கட்சிகளை பழிவாங்கிறதுக்கு அதை வந்து மிக 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 மோசமாக பயன்படுத்துகிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நடந்தது, ஆனால் இந்த அளவு இவ்வளவு மோசமாக நடக்கலை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் 40% எதிர்கட்சிகளுக்கு எதிராக இருக்குன்னா, மோடி ஆட்சி காலத்தில் 95% எதிர்கட்சிகளுக்கு எதிராக இருக்குது. அது ஒரு ஆயுதமாகவே மோடி அரசு பயன்படுத்துகிறது. ஈடி ரெய்டு நடக்கும், அவன் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டான்னா பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு அவனை தோச்சி எடுத்துருவாங்க, அவனுக்கு சுத்தமாக வெளில வந்துடுவான். எத்தனை தலைவர்களை நம்ம பார்த்தோம், எத்தனை தலைவர்களை நம்ம பார்த்தோம். இப்போ திரிணாமுல் காங்கிரஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள், முகுல் ராய்லேருந்து என்சிபியில் வந்து நவாப்னு, இப்போ சமீபத்து நவாபு மாலிக்குன்னு அவன் 3 தடவை வந்து பிடிச்சிக்குள்ளே போடுறாங்க. 4வது தடவை அவங்க அவன் என்சிபியை விட்டு வெளியில் வந்து அவர் அஜித் பவாருக்கு போனவுடனே அவருக்கு பெயில் கொடுக்கறதுல எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் வக்கம் இல்லாமல் சொல்கிறான் ஈடி. அதாவது இதை ஒளிவு மறைவாக கூட அவங்க செய்கிறதில்ல, ஓப்பனாக செய்கிறாங்க. நீ எங்கள் பக்கம் வந்தீங்கன்னா பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டினா நீ தூய்மையானவன் ஆகிடுவேன். இது டே 1லேருந்து பண்ணுறான். 2014 ஆட்சிக்கு வந்து 2015 டெல்லியில் பிரஸ் மீட்டில் அமித்ஷா வந்து, இப்போ அசாம் முதலமைச்சராக இருக்கார் ஹிமாந்த பிஸ்வாஸ், அவர் காங்கிரஸில் பெரிய லீடர் அசாமில், அவர் எவ்வளோ ஊழல் பண்ணாரும் ஒரு புக்லெட் வெளியிடுறார் அமித்ஷா. அப்போ ஒரு பிஜேபி தலைவர் மோடி 1.0 உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிஜேபி பிரசிடென்ட் அமித்ஷா, டெல்லி பிரஸ் மீட்டில் ஹிமாந்த பிஸ்வாஸ் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கார் அசாமில்னு ஒரு புக்லெட்டை வெளியிடுறார். அவர் ஒரு 6 மாதத்தில் பிஜேபி விட்டு காங்கிரஸ் வந்துடுறார். இப்போ ஒரு பிஜேபியில் சிஎம், அந்த புக்லெட் எங்கே போச்சுன்னு தெரியல, அந்த கேஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. இது மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியும். சரத்குமார் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் கேட்டிங்கல்ல சரத்குமார் விஷயம் என்ன, 2016 கோயம்புத்தூரில் ஒரு கண்டெய்னரை பிடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 640 கோடி கேஷோட. ஆமாம் சார், 3 கண்டெய்னர் கண்டெய்னர் வரும்போது ஒரு கண்டெய்னரில் அது எவன் போனால் என்ன, சேகர் ரெட்டி பேரெலாம் அடிப்பட்டது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் சேகர் ரெட்டி டைரியை அதை வச்சு பிடிக்கிறாங்க, மொத்த கேஸும் ஊற்றி மூட்டானுங்க. அது வேறு. அந்த சேகர் ரெட்டி இதில் மாட்டும்போது சரத்குமார் 2 கோடி வாங்கியிருக்காரு. அப்போ எலெக்ஷன் நின்று தோத்தார் அவர், ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? 2016 தோத்தார், 11 ஜெயிச்சார், 16 தோகை வைக்கிறதுனே ஒரு சீட்டை கொடுத்து ஜெயலலிதா தோகை வச்சாங்க. அவர் 2 கோடி ரூபாய் அன் அக்கௌண்ட்டாக வாங்கியிருந்தார். சேகர் ரெட்டியோட டைரியிலேருந்து இது வருது. இன்கம் டேக்ஸ் சம்மன் போகுது, இன்கம் டேக்ஸ் என்கொயரியில் ஒத்துக்கிறார் அவரும் அவருடைய மகள் ரெஹான்ற மகள் ராதிகா ஃபேமிலி, அவங்கக்கிட்ட 2 கோடி ரூபாய் அவருடைய மகள் எல்லோருக்கும் சம்மன்ஸ் போச்சு. 2 கோடி வாங்கினது ஒப்புக்கொண்டு கணக்கில் காட்டாததற்காக 60 லட்ச ரூபாய் பெனல்ட்டி போட்டாங்க 2016 அந்த 60 லட்சத்தை அவர் கட்டலை, அந்த 60 லட்சத்தை அவர் கட்டலை. 8 வருஷத்தில் அது வட்டியோடு சேர்த்து 4 கோடி என்னமோ வந்துடுச்சு. கேளுங்க, 4 கோடி என்னமோ வந்துடுச்சு. இப்போ ஒரு கட்சியை கொண்டு போய் மெர்ஜ் பண்ணுறாரு. கேட்டால் ராத்திரி 2 மணிக்கு பொண்டாட்டியை கேட்டன்றாரு. பொண்டாட்டியும் ஐடி ரைடில் மாட்டியிருக்காங்க, ரேடான் பெரிய சிக்கலில் இருக்குது. அது டீட்டெயில்ஸ் எங்கிட்ட இல்லை, ஆனால் இந்த டீட்டெயில் எல்லாமே பொதுவெளியில் இருக்கிறது. வீக் ஆன்லைனில்
ஸ்டோரி எஸ் சார். ரேடான் மீடியா வந்து அந்த ஆர்கே நகர் பை எலெக்ஷன் நடந்த அதுலயே மாட்டினாங்க. ஆமா, அந்த அவங்க டிடிவிக்கு ஆதரவு கொடுக்க போகும்போது ஒரு ஐடி ரைடு ஐடி ரைடு வந்து ரேடான் மாட்டினாங்க. இவர் சரத் மாட்டினது 60 லட்சம் ஃபைனு கட்டலை, அது பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு வீக் ஆன்லைனில் 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஸ்டோரி. ஓகே, அவங்க 16லேயும் ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தாங்க அதே கரஸ்பாண்டன்ட். நான் சொல்கிறது எதுவுமே கற்பனையோ வாயில் வந்த வார்த்தையோ கிடையாது. சரத்குமார் ஏன் பிஜேபியில் போய் சேர்ந்தார்னா, தொகுதி பங்கீட்டுக்காக போனவர் கட்சியையே அடைக்கலமாக்கினார். என்னன்னா, இந்த 2 கோடி பிரச்சனை தான். இப்போ பிஜேபி வாஷிங் மிஷின் உள்ளே போய் க்ளீன் ஆகி நல்லா சுத்தம் பண்ணி அயன் பண்ணி டிப்டாப்பாக வெளியில் விட்டாங்க. அவர் வந்து நேற்று மோடியோட மேடையில் நிற்கிறார் கை குலுக்கின்னு. நான் மோடி வடிவில் காமராஜரை பார்க்கிறேன்றார். பிஜேபி வாஷிங் மிஷின்லேருந்து வெளில வந்துட்டார், தூய்மையானவராக வந்துட்டார். இதுதான் பிஜேபியோட மோடஸ் ஆப்ரண்டி. அதுலேருந்து ஆரம்பித்து அஜித் பவார், அஜித் பவார் என்ன சொன்னார், மோடி இந்தியா அலையன்ஸ் ஃபஸ்ட்டு கூட்டம் போடும்போது மோடி இந்தியாவில் இல்லை, ஃப்ரான்ஸில் இருந்தார். சரத்துக்கு யார் வீட்டில் என்னாவே நிதிஷ்குமார் வீட்டில் நடந்தது ஜூனில். மோடி ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தார், போபாலில் பேசும்போது அஜித்குமாராக இரிகேஷன் ஸ்கேமில் அவ்வளோ திருநார் இவ்வளோ திருநார் பேர் சொல்லாமல் வந்து 70,000 கோடி கொள்ளையடிச்சிட்டார். திமுக ஊழல் கட்சி எல்லாம் பேசினார். இந்தியா அலையன்ஸை பற்றி பேசுவோம், ஏன்னா என்சிபி அப்போ அது உள்ளே இருக்குது. அவர் என்ன பேசினார், தேவேந்திர ஃபட்னாவிஸு இவர் நம்முடைய அஜித்குமார் அஜித் பவாரை பற்றி, அவர் வந்து இரிகேஷன் ஸ்கேமில் 900 கோடி கொள்ளையடிச்சிட்டாரே, அவர் ஜெயிலுக்கு போகிற தப்ப முடியாது, அவர் வந்து நல்லா வந்து புஸ்ஸிங் மாடா மாவாட்டுவாருனார். இப்படியே ரொம்ப ஃபேமஸான அவரோட பாடி லாங்குவேஜ் புஸ்ஸிங்னார் மாவாட்டுறது. இப்போ போய் அவர் பிஜேபியோடு சேர்ந்துட்டார். இப்போ அவர் எதை ஆட்டுறாருன்னு உள்ளே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பிஜேபி. அதனால் அவங்களுக்கு கூச்சம் நாச்சம் ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. 2 கோடி வாங்கி அந்த கணக்கில் காமிக்காத அடிக்கிற கொள்ளைக்கு அது ஒன்றுமே கிடையாது. ஜுஜிபி அமௌண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் பாஷையில் சொன்னான். அந்த 60 லட்சம் ஃபைனு இன்றைக்கி 4 கோடியாக மாறி இருக்குது, கட்ட முடியல. அவர் ராத்திரி 2 மணிக்கு பொண்டாட்டியை கேட்டு கொள்கை முடிவு எடுக்கிறாரு, போய் ஐக்கியமாயிடுறாரு. இன்னொருத்தன் 70,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு போய் சேர்றான். இந்த பேட்டர்னை பாருங்கள், நாடு பூரா இதுதான் நிலவை. அதனால் ஈடி வந்து பயன்படுத்துகிறானா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் புதுசாக பேசுறதுக்கு என்ன இருக்குது சார்? இல்லை சார், இது வந்து சரண்டர் ஆனவங்களோட ஸ்டோரினா, எதிர்த்து நிற்கிறவங்களோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது, இப்போ சந்திரசேகர ராவ் மகளே கைது, அந்த பக்கம் ஜஸ்ட் மிஸ்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தெரியல. நல்ல பாயிண்ட், இது சரண்டர் ஆனவங்க ஸ்டோரியை சொல்லிட்டீங்க. சரண்டர் ஆக போகிறவங்களோ அல்லது வந்து இதுதான் சார், இது என்ன, இது எது ஒரு இது கொடுக்குறாங்களா, ஒரு வார்னிங் நல்ல பாயிண்ட் ராஜா. கவிதாவோட அரெஸ்ட் இட்ஸ் அ வார்னிங். சில பேர் ஃபென்ஸ் சிட்டராக இருந்துகிட்டு இருக்கான், ஆனால் கெஜ்ரிவால் போக மாட்டார். நான் சொல்கிறேன், பெரிய அளவில் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு நிறுவனம் கவர்மெண்ட்டை கையில் வச்சுருக்கவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க போக மாட்டாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. எடப்பாடி பண்ணுறாருல, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எவ்வளோ ஆகுது ஒரு பிரச்சாரத்தை பண்ண முடியுமோ பண்ணி பார்த்தாங்க. அவர் அலையன்ஸ் இல்லைன்னு சொன்னதுலேருந்து டே ஒன்லேருந்து ஆரம்பித்தவனுங்க, இன்ன வரைக்கும் சொல்லிட்டுருக்கானுங்க. இப்போ வேறு மாதிரி பேசுகிறாங்க, ரெட்டாலையை முடக்கிடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இது நீ என்ன வேணால் பண்ணிட்டா நான் இந்த அலையன்ஸ் வர முடியாதுட்டார். 10 தடவை ஃபோன் வந்திருக்குங்க நிர்மலா சீதாராமன்ட்டு, ஃபோன் எடுக்கலைங்க அவர், எனக்கு தெரியும். நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், ஏஷியங்களை நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். இந்த கிசுகிசு டிட்பிட்ஸு ராங் காலு கழுகு இந்த பேச்செலாம் நான் பேச மாட்டேன். எனக்கு உண்மையிலேயே தெரியும், நான் பேசுகிற வார்த்தைகளுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு நான் பேசுகிறேன். 10 முறை நிர்மலா சீதாராமன் வந்து ஃபோன் வந்தது, அவர் ஃபோனை எடுக்கவில்லை. இதுதான் திமுகவுக்கு கோபம். திமுக தன்னுடைய கூலிப்படையை ஏவி விட்டு இணையத்துலேயும் மீடியா மூலமாகவும் பேசுறது இதுதான். அவர் நிர்மலாவோட பேசுகிறாரு, ஜக்கியோட பேசுகிறாரு, அவரோட பேசுகிறாரு, இவரோட பேசுகிறாருன்னு. அவர் பேசலை அதுதான் கோபம் இவனுங்களுக்கு, அவர் பேசலை அதுதான் இவனுங்களுக்கு கோபம். ஏன்னா அவர் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு போயிட்டு இருந்த குறிப்பிட்ட சதவீத சிறுபான்மையின வாக்குகளை அதிமுக பக்கம் திருப்பியிருக்காரு. அந்த கோபத்தில் தான் பிஜேபி அதிமுக கள்ள உறவுன்னு இவனுங்க கதையை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க இன்னமும். அண்ட் இந்த வாணி அவருக்கும் பொருந்தும்ல சார்? கண்டிப்பாக பொருந்தும், கண்டிப்பாக பொருந்தும் ராஜா, நிச்சயம் கண்டிப்பாக பொருந்தும். ஆனால் அவர் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார். இன்றைக்கி மோடி அமித்ஷா ரிட்டையர்களை எதிர்க்கிறதுக்கு பெரிய துணிச்சல் வேணுங்க. ஆச்சரியமாக இருக்குது எடப்பாடியோட ஸ்டாண்டு. அவர் மேலே நான் 1000 விமர்சனம் வச்சுருக்கேன் பதவியில் இருக்கும்போது, அது வேறு. ஏன் தெரியுமா இந்த மாதிரி பேசுகிறேன் நான்? ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை பெரிய நிலையாக எதிர்கட்சியாக இருக்கிறது தான். உண்மையான எதிர்கட்சி பத்திரிகையாளர்கள் தான். 10 வருஷம் திமுக ஆதரித்து பேசணும். ஏன்னா டிஎம்கே செட் ப்ராப்பர்ட்டின்வாங்க, அறிவாலயம் செட் ப்ராப்பர்ட்டின்னுவான், அறிவாலயம் அல்சேஷன்வான், 200 ரூபா ஓபின்னுவான், என்னென்னமோ பேசுவான். இன்றைக்கி வந்து வேறு மாதிரி கதை கட்டி விட்டுட்ருக்கான். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அவதூறு பிரச்சாரங்கள் எனக்கு எதிராக நடக்குதுன்னு. ஏன்னா நம்ம திமுக எதிர்த்து பேசுகிறோமா?
முட்டாள்களே, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதும் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போதும் அவர் விமர்சித்ததில் அவங்க ரெண்டு பேரையும் விமர்சித்ததில் 10% கூட திமுக விமர்சிக்கல. ஆனால் அவங்க கூட தங்களை விமர்சித்தவர்களை இப்படி இழிவுபடுத்தியதில்லை. திமுக அதை செய்கிறது. ஏன்னா அதுதான் சர்வாதிகார மனப்பான்மை. ஏன்னா எவனும் விமர்சிக்கக்கூடாது. அங்கே பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த சர்வாதிகார மனப்பான்மை தான் இங்கே திமுகவும் இருக்குது. ஒரு பத்திரிகையாளனுடைய வேலை நிரந்தர எதிர்கட்சி அவன்தான். இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணன், கெடுப்பாறை இல்லானும் கெடும். இவ்வளவு நடக்குது இல்லை, கவிதா அரெஸ்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க, அது உங்களுக்கு திரும்பாதானு. திரும்பும். இன்றைக்கு மோடியை எதிர்க்கிறதுக்கு அசாத்திய துணிச்சல் வேணுங்க. ஏன்னா மோடி இன்றைக்கி விசுவரூபம் எடுத்துட்டார். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கேப்சர் பண்ணிடுச்சு பிஜேபி. இன்றைக்கு வந்து அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 5 மாதமாக எவ்வளவு புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்னு தெரியும். அதில் உறுதியாக நிற்கிறாங்கன்னா உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அது ரெண்டாவது. ஓகே, நாளுக்கு நாள் மாறி ஒரு இந்த அரசியல் சூழ்நிலையை தொடர்ந்து பேசுவோம் மணி சார். நன்றி. நன்றி சார்.